சிறுதுளை இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்த கேஜி மருத்துவமனை. சிறுதுளை இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை ரைட் ஆக்சிலரி அப்ரோச் என்ற முறையில் தமிழ்நாட்டிலேயே கோவை கேஜி மருத்துவமனையில் முதன்முறையாக 72 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவருக்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு 6வது நாளில் நோயாளி நன்றாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். இதுகுறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அவர் பேர் டாக்டர் அருண்குமார், கார்டியாக் சர்ஜன். இந்த அம்மா பெரியம்மா இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறாங்க. ஒரு நவீனமான ஒரு ஆப்ரேஷன் செய்து அந்த அம்மா உயிரை பழக்கி வச்சுருக்காங்க கேஜி ஹாஸ்பிட்டலில். 70 வயசு 40 ஹார்ட்டு ஒர்க் பண்ணலை, மேல் மூச்சு கீழ் மூச்சு வருது. அந்த மாதிரி நல்லா தான் இருந்தாங்க 70 வயசு வரைக்கும். இந்த 2 மாதத்தில் தொந்தரவாகி திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே எல்லா டெஸ்ட்டும் பண்ணி கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் நித்யன், டாக்டர் எல்லாமே சரவணன், டாக்டர் சிபிஎஸ் ராவ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேணும். ஆப்ரேஷனா அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், பெரிய ஆப்ரேஷன் கிடையாது, சின்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மினிமலி இன்வேசிவ் சிறு துளை மூலமாக ஒரு ஆப்ரேஷன் செய்திருக்காரு. வேல்வை சுருங்கி போச்சுன்னா ரத்தம் போகாது, விரிய வைக்கணும், இல்லைன்னா வேல்வை மாற்றணும். வேல்வை மாற்ற சிகிச்சை வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. யூஸ்வலாக மெட்டல் வேல்வ் தான் மாற்றுவோம், அதுக்கு பதிலாக டிஷ்யூ வேல்வை. டிஷ்யூ வேல்வ்னால் நம்ம உடம்புக்கு தகுந்த ஒரு வேல்வ், இன்னும் 10 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணோம். அந்த வேல்வை மாற்றுறதுக்கு புதிய முறையான ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாரு அந்த டாக்டர். அவர் பேர் டாக்டர் அருண், கார்டியாக் சர்ஜன், கேஜி ஹாஸ்பிட்டல். அவரே கேட்போம், சொல்லுங்கள் சார். அறுவை சிகிச்சை வந்து நார்மலாக அன்றாட வேலைகளை செய்ய முடியும். நார்மலாக ஓப்பன் பண்ணி செய்யக்கூடிய ஆப்ரேஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னம்னா, ஓப்பன் அறுவை சிகிச்சையில் வந்து எலும்பு கட் பண்ணுறோம், அவங்களுக்கு எலும்பு கூடுறதுக்கு டைம் ஆகும், 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும் வயசானவங்களுக்கு. இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி, பிளட் ரத்த கசிவு ஆகக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு புண்ணாடுறது இல்லை, அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. இந்த சிறுதுளை அறுவை சிகிச்சை இந்த மாதிரி எலும்பு எதையுமே நாங்கள் கட் பண்ணுறதில்லை, விலா எலும்புகளுக்கு இடையில பண்ணனால இன்ஃபெக்ஷனோ இல்லை பிளட் லாஸோ ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்லேருந்து சீக்கிரமாக ரிக்கவர் ஆயிடுவாங்க. 1 நாள் 2 நாள்லேயே நம்ம வார்டுக்கு போயிடுறாங்க. அன்றாட வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளுக்குள்ளாரே எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவங்களோட அந்த எடை தூக்கக்கூடாது, இல்லை எலும்பு கூடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த சிறுதுளை அறுவை சிகிச்சையில் கிடையாது. இது நவீன முறையில் செய்யறதுனால அவங்களுக்கு வலியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஃபங்க்ஷன் ரெஸ்டரேஷன், ஃபங்க்ஷனல் ரெஸ்டரேஷன், அதாவது நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வரக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மி.